கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்தையா விஜயநாதன் என்பவர் தன்னுடைய காணியை முழுமையாக ஒப்படைப்பதற்கு கரைச்சி பிரதேச செயலாளர் மறுத்து வருவதாக குற்றம் சுமத்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று காலை 8 மணி முதல் குறித்த நபர் தனது குடும்பத்தாருடன் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். மீள்குடியேற்றத்தின் போது தனது காணியை வேறொருவர் பயன்படுத்தி வருவதாகவும் தன்னுடைய காணியை மீட்டு தருவதற்கு பிரதேச செயலாளர் பக்க சார்பாக நடந்து கொள்வதாகவும் குற்றம் சுமத்தினார். என்னுடைய காணியை எனக்கு முழுமையாக கிடைத்து எனக்கு உரிமை பத்திரத்தையும் வீட்டு திட்டத்தையும் தருவதற்கான உண்ணாவிரதத்தை தான் கவனயீர்ப்பு போராட்டத்தை நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதற்கு மூல காரணமாக இந்த நடைமுறைக்கு பிரதேச செயலாளர் தான் இந்த எங்களுடைய காணியை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். பக்கசார்பமாக அவர் அந்த காணியை விற்கிறதுக்கும் காணியை வந்து வேறு ஆக்களுக்கு உரிமைப்படுத்தி கொடுக்குற நடைமுறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதனால் வந்து எங்களுக்கு அங்கே காணியில் இருக்க முடியாத சூழ்நிலையும் சண்டையும் சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முழுமையாக அந்த பிரச்சனையை தீர்த்து எங்களுக்கு தெரி சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பில் கரைச்சி பிரதேச செயலாளரிடம் வினவிய போது யுத்தத்துக்கு பின்னர் கிளிநொச்சி மாவட்டத்தில் காணிப்பிணக்குகள் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பாக கரைச்சி பிரதேசத்தில் அதிகளவான காணிப்பிணக்குகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அவை காணி அமைச்சின் நடமாடும் சேவைகள் மூலம் தீர்த்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இவ்வாறு நடமாடும் சேவைக்கு குறித்த நபரும் அழைக்கப்பட்டு ஒரு பகுதி காணி வழங்குவதற்கு கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் இணக்கம் தெரிவித்திருந்த நிலையில் அவர் தொடர்ந்தும் போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் இந்திய வீட்டு திட்டத்தில் இவருக்கு வீடு வழங்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள போதிலும் அதையும் அவர் ஏற்க மறுத்துள்ளதாகவும் கூறினார்.